ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மனோ ஹெல்த்தி டாக்ஸ் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஆண்களின் நரம்பு பிரச்சனையை நீக்குவதற்கும், விந்து சம்பந்தப்பட்ட அனைத்து குறைகளை போக்குவதற்கும், அதே போல் பெண்களுக்கு ஏற்படும் கருப்பை குறைபாடுகளை நீக்கி இருபாலருக்கும் தாம்பத்திய உறவில் நாட்டம் மற்றும் சாமர்த்தியத்தில் பலம் ஏற்பட இயற்கையை வழங்கிய அற்புத மருந்து மற்றும் இயற்கையின் வைகரா முருங்கை பூ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். முருங்கை மரத்தோட பலன்கள் பற்றி சித்தா ஆயுர்வேதத்தில் அதிகமாகவே சொல்லியிருக்காங்கங்க. நம்ம சித்தர்களும் இதனை கற்பக தரு மற்றும் பிரம்ம விருட்சம்னு சொல்கிறாங்க. படைக்கும் தொழில் செய்யும் பிரம்மா கடவுளை போன்று இந்த முருங்கை மரமும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் ஏற்படும் குறைகளை நீக்கி அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுத்துவதால் இதற்கு பிரம்ம விருட்சம் என்று பெயர். நம்ம சித்தர்களும் அகத்தியர் குணப்பாடலில் வெளி குளிரும் பித்தம் பூம் வீரருசி ஏகும் அழிவிந்துவும் புஷ்டியாகும் எழிலார் ஒருங்கை எகலாக கற்புடைவா நகையே முருங்கையின் பூவை மொழின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடலோட வரிகள் நம்மளோட வாழ்க்கையில் எப்படி பயன்படுதுன்னு பார்க்கலாங்க. இப்போல்லாம் நாம் மொபைல், லேப்டாப், கம்ப்யூட்டர் இதில் தாங்க அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதோட ஹீட்டு நம்ம கண்களை போய் தாக்கி நம்ம கண்கள் சூடு அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட கண் இமைக்கிற நேரமும் ரொம்ப கம்மியாகுதுங்க. மேலும் பார்வை குளறு அதிகமாக ஏற்படுது. கண்ணோட ஈரப்பசையும் ரொம்பவுமே கம்மியாகுது. நாம் இந்த முருங்கை பூவை எடுத்துகிட்டு வரும்போது நம்ம கண்கள் குளிர்ச்சியாகிறது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணுக்கு ஈரப்பசை அதிகமாக கொடுக்குதுங்க. பார்வை கோளார் முற்றிலும் தீர்வடைகிறது. கண்கள் குளிர்ச்சியாவதை தொடர்ந்து நம்ம உடலும் ரொம்பவே குளிர்ச்சியாகுதுங்க. நம்ம உடம்புல ஏற்படுகின்ற பித்த நீரை குறைத்து வாதம், பித்தம், கபம் அனைத்தும் சரியா வச்சுக்குதுங்க. சில பேருக்கு நாக்குல ருசித்தன்மை இருக்காதுங்க. அதுலேயும் குறிப்பா சுகர் பேஷண்ட்டுக்கு நாக்குல ருசித்தன்மை கண்டிப்பா இல்லாம இருக்கும். அவங்க இந்த முருங்கை பூவை எடுத்துட்டு வரும்போது கண்டிப்பா நம்மளோட நாக்குல ருசித்தன்மை மாற்றம் ஏற்படுங்க. நாம் டே அண்ட் நைட் உழைக்கிறதுனாலையும் கதிர்வீச்சு அதிகமாக இருக்கக்கூடிய மொபைல், லேப்டாப் யூஸ் பண்ணுறதுனாலையும் கதிர்வீச்சு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தில் ஒர்க் பண்ணுறதுனாலையும் நம்மளோட பாடி ரொம்பவே ஹீட் ஆகிடுங்க. இதனால் நரம்புகள் வலுவை இழந்து நரம்பு தளர்ச்சி ஏற்படுதுங்க. நாம் முருங்கை பூவை எடுத்துகிட்டு வரும்போதே இது நம்ம உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கறது மட்டுமல்லாமல் நரம்புக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி ஆண்மையை பெருக்குதுங்க. ஆண்மை கோளாறுகளான விந்து எண்ணிக்கை குறைபாட்டை தீர்க்கிறது. விந்துக்களுக்கு தேவையான முழு சக்தியை அளித்து விந்து உந்துதல் செயலை அதிகப்படுத்துகிறது. தாது விருத்தியை தூண்டுகிறது. விந்து நீர்த்து போகாமல் இருக்க பெரிதும் உதவியாய் இருக்கிறது. இரவில் சிலருக்கு தானாக ஏற்படும் விந்து இழப்பை சரி செய்யக்கூடியது. விந்துக்களை புஷ்டியாக்கும் திறன் கொண்டவை. பெண்களுக்கு ஏற்படும் கருப்பை கோளாறு, மாதவிடாய் பிரச்சனை, மலட்டுத்தன்மை, கருமுட்டை வளர்ச்சி இல்லாமை அனைத்தையும் சரி செய்துங்க. நம்மளோட கருப்பைக்கு ரொம்பவே பலம் அதிகமாக கொடுக்கிறது. மனம் சார்ந்த பிரச்சனைகளான கோபம், அழுத்தம், எரிச்சல், டென்ஷன் இந்த மாதிரி மன உளைச்சல் காரணமாக தாம்பத்திய உறவில் ஆண் பெண் இருப்பாளருக்குமே எண்ணம் இல்லாமல் போயிடுதுங்க. நாம் இந்த முருங்கை பூவை எடுத்துக்கிறதுனால தாம்பத்திய உறவில் அவங்களுக்கு ஆர்வம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான தாம்பத்தியத்தை பலப்படுத்துதுங்க. உடலில் ஏற்படும் அசதியை மட்டும் போக்குவது இல்லாமல் நம்ம உடம்பையே ரொம்ப வலுவடைய செய்யுதுங்க. மேலும் இது ஞாபக சக்தியை அதிகப்படுத்துது. இப்போ இந்த முருங்கை பூவை பயன்படுத்தி அதோட பலன்கள் எப்படி முழுசாக பெறதுன்னு பார்க்கலாங்க. அதற்கு தேவையான பொருட்கள் பசும்பால் ஒரு டம்ளர், முருங்கை பூ 20 வரைக்கும் எடுத்துக்கலாம், ஏலக்காய் 1, சுக்கு சிறியது, மஞ்சள் 1 சிட்டிகை, குறுமிளகு 3, நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு. நீங்கள் மருந்துக்காக பயன்படுத்தும் போது கண்டிப்பாக பேக்கெட் பால் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. சுத்தமான பசும்பாலில் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு இந்த பலன்கள் முழுமையாக கிடைக்கும். முருங்கை பூவில் முருங்கை பூ, மொட்டு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இனிப்புக்காக சேர்க்கும்போது பனங்கற்கண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பனங்கற்கண்டு ஆட் பண்ணும்போது தான் இன்னும் நமக்கு ரிசல்ட் அதிகமாக இருக்கும். சுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நாம் ஒரு பாத்திரத்தில் பால் எடுத்துக்கலாங்க. பால் நல்லாவே பொங்கி வரணும். நாம் பொங்கி வந்ததுக்கப்புறம் தான் மற்ற பொருட்கள் ஆட் பண்ணணும். பாருங்கள், பால் நல்லா பொங்கி வருது. இப்போது நாம் இதை ஸ்லிமில் வச்சுட்டு இது கூட முருங்கை பூ சேர்த்துக்கலாம். கூடவே தட்டிய ஏலக்காய் மற்றும் சுக்கை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது குறுமிளகு பொடி பண்ணினதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே மஞ்சத்தூள் 1 சிட்டிகை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே ஸ்லிமில் வச்சுக்கலாம். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த பாலில் நம்ம போட்ட பொருட்கள் எல்லாத்தோட எசன்ஸும் நல்லாவே இறங்கியிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நாம் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பால் ரெடி ஆயிடுச்சு.
நான் இது கூட இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை சேர்க்குறேங்க. நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பனங்கற்கண்டு பயன்படுத்திக்கோங்க. நாம் இந்த பாலை தினமும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து குடிச்சிட்டு வரணுங்க. தொடர்ந்து இப்படி குடிச்சிட்டு வரும்போது ஆண் பெண் இருப்பாளருக்குமே குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்துதுங்க. ஆண் பெண் குறைகளை நீக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் தாம்பத்திய உறவில் எண்ணத்தை ஏற்படுத்தி அதற்கு உண்டான சக்தியையும் அளிக்குதுங்க. அதனால தான் சித்தர்கள் முருங்கைப்பூவை இயற்கை வைகரான்னு சொல்கிறாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத ஆண் பெண் இருப்பாளருமே தொடர்ந்து 48 நாள் இதை குடிச்சிட்டு வரும்போது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க. இந்த பதிவை நான் ஷேர் பண்ணுறதுனால ரொம்பவுமே சந்தோஷப்படுறேங்க. ஏன்னா பல பேருக்கு குழந்தை இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பணமும் செலவு பண்ணி அதுக்கு தீர்வும் இல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகிறோங்க. ஆனால் நம்ம இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய இந்த முருங்கைப்பூவை பயன்படுத்தி நம்ம குறைகளை முழுமையாகவும் எளிமையாகவும் நீக்கிக்கலாங்க. நீங்களும் இந்த முருங்கைப்பூவை பயன்படுத்தி பயன்பெறுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மனமிருந்தால் மார்க்கம் உண்டு. மனமார்ந்த நன்றிகள்.